சிந்தனை இசை தினமே அக்டோபர் 18. இன்றைய தலைப்பு மேன்மையான அன்பு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 13:34. வசனத்துக்குரிய விளக்கம்: அன்பு மிக முக்கியமானது. ஒரு நபரின் குணத்தை அன்பு மெருகேற்றுகிறது என்று கூறினால் மிகையாகாது. அன்புதான் மனுக்குலத்தை இணைத்துள்ளது. நாம் உண்மையாக அன்பு காட்டும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் நம்மால் செய்ய முடியும். நம் தேவன் நம்மிடம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன் ஒரே மகனான இயேசுவை நமக்காக பலி கொடுத்தார். அவரின் பலியினால் நமக்கு இரட்சிப்பு கிடைத்துள்ளது. இப்படியாக தேவன் நம்மை உண்மையாக அன்பு கூர்ந்தார். தேவனையும் அவரின் உண்மையான அன்பையும் அறிந்த நாம் மற்றவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். நாம் பாவிகள் என்று தேவன் நம்மை கைவிடாமல் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அல்லவா? தேவனுடைய இந்த அன்பை உணர்ந்து கொண்ட நாமும் கிறிஸ்து நம்மில் அன்பாயிருந்தது போல் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இது பழைய கட்டளையான நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, புதிதான கட்டளை என்கிறார் இயேசு. ஏனெனில் அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. எனவே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து கிறிஸ்துவின் கட்டளைகளில் நிலைப்போமாக. ஆமேன்.